ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஒரு நல்ல ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு நம்ம பண்ணலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு கேரட், அரை கப் அளவுக்கு பீட்ரூட் துருவி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் ஓரளவு நல்லா வறுத்துட்டு இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் கூட சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தேங்காய் வறுத்து எடுத்துட்டு இது கூட இனிப்புக்காக வெல்லம் சேர்க்கலாம். நான் ஒரு கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் கூட சேர்க்கலாம். 2 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி எல்லாம் சேர்ந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம இதை இறக்கிடலாம். இப்போது இதுக்கு தேவையான மாவு செய்கிறதுக்கு இன்னொரு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்த உடனே கிளறி வேண்டாம், இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் மாவு நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம கிளறலாம். இந்த சமயத்தில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓரளவு நல்லா கலந்துட்டிங்கன்னா போதும், அதுக்கடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு சூடு ஆறுனது நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி மாவு நல்லா நனைஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். இப்போ லேசாக அந்த மாவு ஆறுனதும் நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா லேசாக கையில் தண்ணி தெளித்து கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா நெல் நெழுப்பாக இருக்கும். இப்போ இதை நம்ம இடியாப்பமாக பிழிஞ்சு எடுக்கணும். இந்த அச்சில் நம்ம மாவு உள்ளே சேர்த்துட்டு வழக்கமாக நம்ம இடியாப்பம் செய்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து இடியாப்பத்துக்கு வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி விடுவீங்க, ஆனால் இதில் கொஞ்சம் மேலே மேலே நீங்கள் மாவு இந்த மாதிரி விடணும். இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் நம்ம செஞ்சுருக்கிற இனிப்பான ஸ்டஃபிங் எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சைட்லேருந்து நல்லா இந்த மாதிரி லேசாக க்ளோஸ் பண்ணி லைட்டாக மட்டும் அமைக்கி விடுங்க. ரொம்ப அமுக்கினீங்கன்னா திரும்ப மாவாயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. லேசாக அழுத்தி இந்த மாதிரி சைடில் மட்டும் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணி சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு தட்டு வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு வேக வைக்கலாம். நான் இதுக்கு மேலே வாழையில சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. ஒன்றா எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வேகிறதுக்கெலாம் எடுக்காது, ஒரு 4-5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வேக வச்சாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு, இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்க பார்க்குறதுக்கே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.